ஹே காய்ஸ், உதய பாரதி. ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களோட படையெல்லாம் நாங்கள் திருப்பி வர சொல்லிட்டோம்ப்பா, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இந்த சைடு வந்துட்டு ஜோ பைடன் அமெரிக்கா சார்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களே யாரும் நம்பாதீங்க, இவங்க நரி மாதிரி இவங்க இந்த சைடு பின்னாடி போகிற மாதிரி போயிட்டு இந்த சைடு முன்னாடி வந்து அடிப்பாங்க, அதனால எங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைட்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதே தான் வந்து நேட்டோவும் அவங்களோட சார்பாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரஷ்யாவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தாங்க, அவங்களோட ஆளுங்க எல்லாம் திருப்பி போகிற மாதிரி. ஆனாலும் அதை பார்த்தும் யாருமே நம்பலை. அதுக்கு காரணம் என்ன? நிஜமாவே உலகப்போர் 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுதா? அண்ட் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி அதிகமாகிட்டே போகுதா? அது எதனால? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? நான் 1 by 1 பாயிண்ட்டாக வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஷ்யா வந்துட்டு நாங்கள் டிப்ளமேட்டிக் டாக்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம், அண்ட் எதுனாலும் பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், நம்ம வந்து இந்த போர்லாம் வேணாம்ப்பா, நாங்கள் எங்களோட ட்ரூப்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பின்னாடி வர சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பெலாரஸில் இருந்த அவங்களோட ட்ரூப்ஸ், அதாவது இந்த பயிற்சிக்காக போன அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் திருப்பி வர சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை வந்து கேட்ட உடனே இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே டோட்டலாக உழுந்துருந்தது, அது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆச்சு. இது பார்த்தோன்னே எல்லாரும் ஓகேப்பா, அப்போ வார் நடக்காது போல, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நேட்டோவும் சரி அமெரிக்காவும் சரி, எங்களுக்கு வந்து வீடியோ ப்ரூஃப் கொடுங்க, எங்களுக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக ஒரு எழுத்து வந்து எழுதி கொடுங்க, ஒரு லெட்டரில் வந்து இது பண்ணி கொடுங்க, புத்தின் அவர்களே வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு போட்டு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு வீடியோவை மட்டும் ரஷ்யா கொடுத்தாங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்களோட படைகள்லாம் திருப்பி வர மாதிரி இருந்தது. பட் இதை வச்சு என்னடா இது, இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தில் அந்நியார் நினைக்கிற மாதிரி ஜோ பைடன் வந்துட்டு எப்படியாவது இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிடணும். ஏன்னா உக்ரைன் வந்து இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாதுங்க. உக்ரைனை வச்சு இந்த சைடில் இருக்கிற நேட்டோ நாடுகளும் சரி இந்த சைடு ரஷ்யாவும் சரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் உக்ரைன் வந்து ஒரு பலியாடு மாதிரி இருந்துன்னு, அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வாயை விட்டாங்க. ரஷ்யா என்ன இருந்தாலும் வந்து பாரு, ஏன்னா எங்களுக்கு பின்னாடி நேட்டோவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்ததுனால ரஷ்யாவும் வந்து மொத்த படையும் வச்சு இப்போ சரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க. பட் இந்த நேரத்தில் வந்துட்டு நேட்டோ படைகள்லாம் வெறும் வந்து வார்த்தையிலேயே, வெறும் வாய் வார்த்தையிலேயே, நீ வாடா, நீ கை வச்சு படுற, எங்க அண்ணன் அடிச்சு படுற அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இந்த ரஷ்யா அந்த குருநாதா, என்ன குருநாதா, ஸ்பெஷல் ஐட்டமா ஏதோ மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்ச் கண்டிப்பா உக்ரைனுக்கு வந்துடும். அதனால்தான் அவங்களுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்ப்பா, அவசரப்பட்டு யாருமே எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா சைட்லயுமே வந்து நீ எல்லாம் குண்டு போறான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ப்ரூஃப் எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அமெரிக்கா வந்து அதை சொல்லாம நாளைக்கு வந்து அடிப்பான், நாளனைக்கு வந்து அடிப்பான், இன்னும் கொஞ்சம் செவரல் நாட்களுக்குள்ள வந்து அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஜோ பைடன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான ப்ரூஃபாக வந்து அவங்க எதுவும் தரல. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வந்து நேட்டோவும் சரி யூஎஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்காங்க, சேட்டலைட் இமேஜஸ். அதில் பார்த்தனா வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது. அது என்னென்ன மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ரஷ்யா வந்து அவங்களோட படைகளை பின்னாடி வர சொன்னாலுமே, இன்னொரு சைடு பார்த்தா அந்த உக்ரைன் பார்டரை நோக்கி வந்து நிறைய படைகளை வந்து இன்னும் குவிச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே அந்த உக்ரைன் பார்டருக்கு பக்கத்தில் வந்து பிரிப்யாட் ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர் இருக்குது, நதி இருக்குது, அந்த இடத்துல டெம்பரரியாக ஒரு பிரிட்ஜும் கட்டி வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜு கட்டினது மூலயமா அவங்களுக்கு வந்து அவங்களோட படைகளை இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையாக போயிடும். ஸோ ஆட்களாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், அண்ட் டேங்க் எதுனாலுமே வந்து அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்றது தான் பிளானில் இருக்காங்களோ அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து ஓகேடா, ஏதோ ஒன்று நடக்க போகுது, வார் கண்டிப்பாக வரப்போகுது போல அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக யூஎஸ்க்கு வந்துச்சு. இப்போது யூஎஸ் வந்துட்டு ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க, அந்த சைடு வந்து அணையிற மாதிரி இருந்தாலும் அணைய விடாதரான்னு சொல்லிட்டு இந்த சைடு ஏன் பற்ற வச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன்னா வந்து ரஷ்யாவுக்கு அப்புறம் யூஎஸ் தான் வந்து ஒரு பெரிய இந்த ஆயில் டிமாண்டை சப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு நாடாக இருக்குது. அண்ட் ரஷ்யா வந்து ஒன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த சைடு எல்லாரும் யூஎஸ் கிட்ட தான் வந்து நிற்கணும், எப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அதிக விலையில் வந்து விற்க ஆரம்பிப்பான். இது மூலயமா யூஎஸோட கஜானாவை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் யூஎஸ் இருக்கிறாங்களோ அப்படின்ற டவுட்டும் எல்லாருக்குமே இருக்குது. இப்போது என்னதான் வந்து யூஎஸ் இந்த மாதிரி பத்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும், நேட்டோவில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் முடிச்சிடலாம்ப்பா, அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நேட்டோவில் முக்கால்வாசி இருக்கிறது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வந்து ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படின்ற வந்து கேஸ் லைன் பைப்பு. இந்த கேஸ் லைன் பைப் மூலயமா தான் ரஷ்யாவிலேருந்து யூரோப்புக்கு ஃபுல்லாகவே வந்து கேஸ் சப்ளை ஆகுது. இந்த போர் மட்டும் வந்தது அப்படின்னா
இந்த சப்ளை வந்து கட் ஆகிடும். அண்ட் இது கட் ஆச்சுன்னா யூரோப்புக்கு ஒரு பெரிய தலைவலி வந்துடும். ஏன்னா வந்து கேஸ் பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த யூரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து பல மோசமான விஷயங்களை வந்து யூரோப் கண்ட்ரிஸ் வந்து சந்திக்க வேண்டியது வரும். ஸோ இதனால தான் வந்து நம்ம பேச்சுவார்த்தையில் முடிச்சிடலாம்ப்பா, அவசரப்பட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த யூரோப்பியன் கண்ட்ரி சொல்கிறாங்க. ஆனால் யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க ஏ என்ன இருந்தாலும் நம்ம சண்டை போட்டே ஆகிறோம்டா, சண்டை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், அடிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு மெயின் இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலப்போக்கில் வந்து நேட்டோ வந்து ஆரம்பித்தப்போ இருந்ததை விட இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸை ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நேட்டோக்கு கீழே. அண்ட் இப்போ மிஞ்சி இருக்கிறது இந்த உக்ரைன் தான். இந்த உக்ரைனை வந்து இவங்க நேட்டோக்குள்ளே சேர்க்காமல் விட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற இந்த சின்ன சின்ன நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நேட்டோ படைகளுக்கு வந்து ஒரு தலைவலி வந்துடும். ஏன்னா நேட்டோ ஆரம்பித்ததே வந்து ரஷ்யாவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரஷ்யா சைடுக்கு வந்து சாஞ்சுது அப்படின்னா கதை முடிஞ்சிடும்ல. அண்டு இந்த ரஷ்யா வந்து இதுக்கு முன்னாடி ரஷ்யாவாக இருக்கிறதுக்கு முன்னாடி யூஎஸ்எஸ்ஆராக இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து அமெரிக்கா சைடில் அந்த நேட்டோ சைட்லாம் வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோமே, அந்த அக்ரிமெண்ட் எங்கே, அந்த ஆஸ் பர் தி அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணவே கூடாது என்னோடய டெரிட்டோரியில் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு டாக்குமெண்ட் இருந்ததே எங்களுக்கு தெரியாது. அப்போ அப்போ வந்து யூஎஸ்எஸ்ஆர்னு ஒரு கண்ட்ரி இருந்தது, அந்த கண்ட்ரியே காணுமே, இப்போ நீங்கள் வந்து ரஷ்யா தானே இருக்கீங்க, அதனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகிட்டே ட்ரையல்ஸ்ரா அப்படின்னு அந்த மாதிரி வந்து யூஎஸ் வந்து சப்பை கட்டு கட்டிக்கிட்டு நாங்கள் சண்டை போட்டே தீருவோம், சண்டை செய்கிறோம் இன்னைக்கு, சம்பவம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அண்ட் இத்தனை விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் வந்துட்டு இந்த சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. எங்கெங்கன்னா பேங்கிங் வெப்சைட்ஸ், கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், இது ரெண்டுத்துலேயுமே வந்து சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்குது. ஆனால் இது மூலிமா அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸோட பணம்லாம் வந்து எல்லாமே சேஃபாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பயம் வந்துருச்சு எல்லாருக்கும் உக்ரைன் சைடில், என்னடா போர் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே சைபர் அட்டாக்லாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரஷ்யா வந்துட்டு பல வருஷமாக இந்த சைபர் அட்டாக்ஸ் வேலையெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயமும் இருக்குது, இதில் நடுவில் இப்போ இந்தியா வந்துட்டு ஏன் இவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரஷ்யா, இந்தியாவோட பிஸ்னஸ் பார்ட்னர், நம்மளோட H1B விசான்னு நினச்சாலே நமக்கு வந்து யூஎஸ் தான் ஞாபகம். அந்த மாதிரி அந்த H1B விசாவை யூஸ் பண்ணி பல பேர் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத்தனை வேலை வாய்ப்பு கொடுக்குற யூஎஸ் வந்துட்டு நமக்கு வந்து எதிரியானால் எப்படி இருக்கும், அதனால் இந்தியாவால் வந்து ஒரு சைடை வந்து ஒழுங்காக எடுக்க முடியல. இந்தியா வந்து எதுனாலும் அமைதி, சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ரெண்டு சைடுமே பொறுப்பா, அவசரப்படாதப்பா, இறையா பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டு பேருமே வந்து, மக்கள் தான்ப்பா முக்கியம், நம்மளோட செக்யூரிட்டி தான்ப்பா முக்கியம், மக்களுக்கு தான்ப்பா எல்லாமே நம்ம செய்யணும், நீங்கள் அவசரப்பட்டு வாருக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து அமெரிக்கா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா நீங்கள் வந்து இப்படிலாம் சும்மா வந்து ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணினு போங்காட்டம் ஆடிட்டு இருக்க முடியாது, நீங்கள் யாராவது ஒரு சைடு எடுத்தே ஆகணும், அண்ட் நாங்கள் தான் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றதுனால நீங்கள் வந்து எங்களோட சைடு தான் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. இது மூலமா ரஷ்யாவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட தண்ணி சாப்பாடு இதெல்லாம் வந்து யாரும் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து சாங்ஷன்ஸ்லாம் போட ஆரம்பிப்பாங்க. சாங்ஷன்ஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது, அது எல்லாமே வந்து தடைப்படும். அண்ட் அப்படி பண்ணும்போது ரஷ்யா வந்து நீங்களாம் பண்ணுறீங்களா, நானும் பண்ணுறேன், நானும் பெரிய ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சைட்லேருந்தும் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட் டோட்டலாக விழும். அண்ட் கோல்டு ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கை ராக்கெட் அடிக்கும். இது வந்து எப்பவுமே வார்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நடந்தாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக தான் வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனால் தான் தெரியும். ஏன்னா எவ்வளோ நாள் வந்து ஒருத்தனால ஏ சண்டைக்கு வாடா, ஏ வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க முடியும். ஏதாவது ஒரு கட்டத்தில் சண்டைக்கு வந்து தான் ஆகணும், இல்லை சண்டையெல்லாம் வேணாப்பா முடிச்சுக்கலாம், பேசி முடிக்கலாம், டிப்ளோமேட்டிக்காக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். ஸோ இன்னும் வேர்ல்டு வார் 3 முடிஞ்சிருச்சா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா, இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா பேச்சுவார்த்தையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி, ஏ நான் பெரியாள்ரா, ஏ தைரியந்தா வாடா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து இந்த சட்டை பிடிச்சி சட்டையெல்லாம் கிழித்து சண்டை போடுற அளவுக்கு இன்னும் போகலை. அதுக்கு முன்னாடி வந்து பெரிய தலைவர்கள்லாம் பேசி இந்த அக்ரஷன்லாம் வேணாம்ப்பா, பேச்சு முடிச்சிடலாம், எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையோடு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவாங்கன்றதை நம்பி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன்.
இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வருமா வராதா அப்படின்ற விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தந்து உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.